ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம சுரக்காயில் வடை பண்ண போகிறோம். சுரக்காயில் இதுவரை சாம்பார் வச்சுருப்போம், கூட்டு வச்சுருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வடை பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சுரக்காய் வந்து ஒரு சுரக்காய், பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க. அது எந்த நீல சுரக்காயாக இருந்தாலும் சரி, குண்டு சுரக்காயாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி ஒரு சுரக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது ரெண்டு பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸு, பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கடலை மாவு வந்து 1 கப்பு, அரிசி மாவு வந்து 1/4 கப்பு வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ வந்து இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு பாருங்கள். இப்போ எல்லாம் பிசைஞ்சிக்கலாம், தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அந்த சுரக்காயிலேருந்தே தண்ணி வரும். அவங்க இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு, இப்போ வடையாக தட்டி போடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி பருப்பு வடை தட்டுவோம்ல, அதே மாதிரி காட்டுறது. இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகுறது இல்லைங்களா. நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நான் அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் வடை ரெடி ஆயிடுச்சு, எங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.